உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ராஜேந்திர பாலாஜி ஒரு இன்னும் ரொம்ப மோசமாக விமர்சனங்கள் வைக்கிறாரு இது ஒரு நாகரிகமான திராவிட அரசியல் பாக்குறீங்களா ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்னு ஆராசா கேட்கிறாரு இவ்வளவுதான விஷயம் அதுக்கே நீ மயிறு மட்டன் வந்து பேசுற

உங்களுக்கு ஆராசாவிட சொத்துக்கள் அல்லது அது சார்ந்து உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குன்னா அமலாக்கத்துறை உங்ககிட்ட தானே இருக்கு விசாரணை பண்ணுங்க எடப்பாடி பண்ணிச்சாங்க விவசாயம் பண்ணி எவ்வளவு சம்பாதிச்சாரு எந்த ஊரில் போய் விவசாயம் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க விவசாயம் எல்லாம் இருக்கானா நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா நீங்க நிறைய தொழிற்சாலைகள் சீக்கிரமா போயிடலாம் அப்படிங்கிறாங்க சீக்கிரமா போய் வந்துடலாம் என்ன சார் பண்ண போறீங்க ஒரு நாலு மணி நேரத்தில் போகிற இடத்துல நீங்க ரெண்டு மணி நேரத்தில் போயிடுறீங்க என்ன பண்ண போறீங்க அப்ப என்ன பத்தாரம் ப்ராஜெக்ட் சார் அதுல வந்து நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு எப்படியும் கமிஷன் இருக்கு அப்ப பத்தாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த எலெக்ஷன் தர கமிஷன் கிடைக்கும் இவன் எடுத்துக்க முடியாத எங்கே கொண்டு போய் விற்பான் ஏன்னா இந்த மற்ற பிளேஸ் எல்லாம் போயிடுவாங்க இந்த மண்டி மண்டியாபாரிகள் சொல்கிறவங்க எல்லாமே மார்க்கெட்ல இருக்க மாட்டான் ஒரு இந்திய விவசாய பொருளாதாரத்தின் மீதான ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்த மூணு சட்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரஜினி கமல் திமுக ஓட்டுகளை பிரிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மாற்றம் வர்றோம்னா எதிலிருந்து எது மாறப்போறீங்கன்னு சொல்லுது நாங்க அதாவது மாறி மாறி திமுக அதிமுக வராங்க சோ அதை மாற்றத்துக்கு நாங்க வரோம் அப்படிங்கிறது இவர் ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக பேசுறாரு குற்றச்சாட்டுக்கு எதிராக பேசுறாரு கமலுக்கு என்ன தெரியும் அதுக்குள்ள என்ன நடந்தது அவர் ஏதாவது விசாரணை கமிஷன் போட்டாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சம்பவமான சான்றுகள் அவர்கிட்ட இருக்கா அவர் குற்றமற்றவர் சூரப்ப ஊழல் ஒழிக்க முயற்சி பண்ணா என்ன ஊழல் ஒழிச்சாரு அவரு வட இந்தியாவில் இருக்க அரசியலுங்கிறது வேற தமிழ்நாட்டுங்கிற அரசியல் வேற தமிழ ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியா பார்த்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு நீங்க ஆன்மீகத்தை வச்சு அரசியலும் அரசியல் வச்சு ஆன்மீகத்துக்குள்ள யாரும் போக முடியாது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு மனுஷபுத்ரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மகிழ்ச்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக கலப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது பொது வழியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஆராஜா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கிறாரு அதே போல் அதற்கு பதிலாக ராஜேந்திர பாலாஜி ஒரு இன்னும் ரொம்ப மோசமாக விமர்சனங்கள் வைக்கிறாரு இது ஒரு நாகரிகமான திராவிட அரசியல்னு பார்க்குறீங்களா முதல்ல வந்து திமுகவுடைய அணுகுமுறையையும் அதிமுகவுடைய அணுகுமுறையுமே சமப்படுத்துறதையே நான் வந்து ஒரு தவறுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அவங்க எங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் முதல் விஷயம் வந்து டூ ஜி வழக்கை பற்றி வந்து முதலமைச்சர் பேசுகிறார் டூ ஜி வழக்குடைய ஸ்டேட்டஸுங்கிறது என்ன ஏழு எட்டு வருஷம் இந்த வழக்கு நடந்து ஒரு ஆதாரத்தை கூட சிபிஐ வந்து தாக்கல் செய்ய முடியல அப்படின்னு இவர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் ஆராசா உட்பட அது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட பிறகு ஒரு வழக்கமான ப்ரொசீஜர் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த வழக்கு போடப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு நீதிமன்றம் அந்த வழக்கு நடந்துச்சு இதில் இன்னொரு விஷயம் பாருங்க பிஜேபி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு அந்த வழக்கு நடந்த காலகட்டத்தில் சிபிஐ இவங்க கையில் தான் இருந்தது அப்படி ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்திருந்ததுன்னா ஏன் அவங்க நீதிமன்றத்தில் அதை கொடுக்கல அப்போ அந்த வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அடிப்படை இருக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு அதுக்கு அப்படி பார்க்குறப்போ ஒரு பொய்யான ஒரு வழக்கை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கை இன்றைக்கி டூ ஜியில் வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முதலமைச்சர் பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது நிச்சயமாக இப்போ மனுஷபுகள் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரங்களுக்கு கொண்ட வாதங்கள் நம்ம அனைவருமே ஏற்கிறோம் ஆனால் ஆராஜா அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர் ஒரு பழுத்த அரசியல்வாதி அவர் வந்து உரிமையில பேசுறாரு முதலமைச்சர் அப்படிங்கிறத ஒரு சில பேர் விமர்சிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்களே வந்து இது ஆராஜாவோட வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுங்க ஆராஜா அவர்களுடைய பேச்சு பாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் அவருடைய வட்டார மொழியில் பேசக்கூடியவர் இப்போ திடீர்னு பேச்சு வரைக்குற பார்க்கல அவங்க இப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்கலாம் சொல்லுவார் அது அஃபென்சிவ் கிடையாது லூசா நீ அப்படின்னு வந்து முதலமைச்சரே கேட்கல பைத்தியகாரத்தனமாக பேசினா வேற எப்படி சொல்ல முடியும் நீதிமன்றத்தினால தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து திரும்ப எடுத்து பேசுறீங்கன்னா சர்க்காரிய கமிஷன் பேசுகிறாங்க நீங்கள் வந்து சர்க்காரியா கமிஷன்லாம் போடப்பட்டு என்ன நீங்க சர்க்காரிய கமிஷனில் வந்து ஊழலை கண்டுபிடிச்சிங்க என்ன வந்து வழக்கு தொடங்கிங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தார் ஜெயலலிதா எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்திருக்காரு நீங்கள் ஒரு வழக்கு போடுங்க நீங்க எங்க மேல வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு சொல்றத பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த காட்டுங்க நிறுவிங்க அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களாம் வந்து ஏன் கூட விவாதித்துக்கு வாங்க அப்படின்னு பேசுறதும் ரொம்ப கா காட்டமாக ஒருமேல விமர்சனம் பண்றதையும் திமுக வந்து ஏன் கண்டிக்காமல் இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரியலையா அதாவதுங்க அரசியல்ல ஒரு குறைந்தபட்சம் நமக்கு சரிசமமா நடத்தக்கூடிய ஒரு குறைந்தபட்ச தகுதி வந்து இருக்கணும் அஜேந்திர பாலாஜிக்கு தகுதி கிடையாது அவர் ஒரு மினிஸ்டர் மாதிரி பேசுகிறாரா ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி பேசுகிறாரா தெருவில் நின்று ஒரு கே ஒரு ஒரு குழாயிடு சண்டையில் ஈடுபடுறவங்க பேசுகிறத விட மிக கேவலமாக பேசுகிறாரு அப்படி போது உண்மையிலேயே இதனால் எங்களுக்கு எந்த அவமானமும் கிடையாது அந்த கட்சிக்கு அவமானம் அந்த கட்சி தொண்டனுக்கு அவமானம் இன்னும் சொல்ல இவங்க வந்து அண்ணாவோட பேரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்ல அவர் பேசுன வார்த்தைகள்லாம் நீங்கள் ஊடகத்தில் பார்த்தீங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்றீங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு சொல்றோம் ஆதாரம் நம்ம நாங்கள் விவாதிக்கலாம் நீ ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்னு ஆராசா கேட்கிறாரு இவ்வளோதான் விஷயம் அதுக்கு ஏன் நீ மயிறு மட்டன் வந்து பேசுகிற நான் கேட்குற கேள்வி என்னன்னா ஒரு நேர்மையான நேரடியான விவாதத்திற்கு கூப்பிடுறாரு இது இப்ப இல்லை ஆராசா மீது ஒருதலை பட்சமாக குற்றம் சாட்டப்பட்ட போது பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டியை வந்து கூட்டுங்க நான் வந்து பதில் சொல்றேன் அன்னைக்கும் கூப்பிட்டாரு நீதிமன்றத்தில் அவரே தான் ஆதாடினார் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வச்சு அவருக்கு எதிராக வந்து இது நீதிமன்றம் வந்து நியமித்தப்போ தானே தன்னுடைய வழக்கில் வாதாடினார் இது எதுக்கு இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற போது அந்த குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாக விவாதிக்க தயார்னு ஒருத்தர் ஹானஸ்ட்டாக சொல்கிறார் இது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கான ஒரு அழைப்பு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை சொன்னவர் வந்து ஏன் விவாதத்திற்கு வர மறுக்கிறாரு எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டை சொன்னார் அது ஒரு விஷயம் இப்போ பதிலுக்கு ஒரு கேள்வியை நாங்கள் கேட்குறோம் நீங்கள் எங்களை ஊழல் புரிந்தவர்கள் சொன்னீங்கன்னா நீதிமன்றத்திலேயோ வேற எந்த விதத்துலயோ நீங்கள் எதையுமே நிரூபிக்க முடியல ஆனால் உங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது என்ன ஜெயலலிதா ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அவரோட வந்து அக்கீஸ்ட் நம்பர் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கு வித்த வழக்கில் அது மட்டும் இல்லை அவங்க இயந்திரத்தை மோசமாக தங்களுடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தினார்கள் என்பதற்கும் அது இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசன ரீதியாக எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறி அவர்கள் நடந்தார்கள் என்பதற்கும் இவர்களெல்லாம் ஜெயலலிதாவினுடைய ஊழலின் முகமூடிகளாக இந்த சசிகலா உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்றும் நீதிபதி குன்கா வெகு தெளிவாக அந்த குறிப்பிடுகிறார் எங்கேயாவது ஜெயலலிதா கியூட்டலாக இருக்காங்களா அவர்கள் மரணமடைந்து விட்டதனால் அவர் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது மற்றவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அசை விடுங்க வந்துட்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பேசுறது அப்படின்னு சொன்னால் இவங்க விடுவிக்கப்பட்டாங்க அப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம் இப்போ வந்து கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த அந்த கொலை கொள்ளை சம்பவம் அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஊடகங்களில் வெளிப்படையாக வந்து பேசினார் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தேன் அப்படின்னு இந்த ஜெயலலிதாவினுடைய மர்ம மரணம் தொடர்பான விஷயங்களில் அல்லது உடனான கொள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் முதலமைச்சருக்கும் தொடர்பு இருப்பது போன்ற ஒரு வாக்குமூலத்தை அவர் கொடுக்குறாரு அவர் ஊடகங்கள் முன்னாடி கொண்டு வந்த பத்திரிகையாளர்கள் மீது அவதூறு வழக்கு போடுறீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க அதை ஒரு விசாரணை பண்ணுங்க சரி அதை விடுங்க ஆர்ம ஆர்முசாமி கமிஷன் என்ன அது இவங்க போட்ட கமிஷன் தானே அதனுடைய நோக்கம் என்ன ஜெயலலிதாவினுடைய இவர்கள் முதலமைச்சரினுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று போடப்பட்ட ஒரு கமிஷன் அந்த கமிஷனுடைய விசாரணைக்கு ஏன் நீங்கள் ஆஜராக மாட்டேங்கிறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டி அதற்கு பிறகு அந்த விசாரணை கமிஷன் முன்பே ஓபிஎஸ் வந்து அப்போ உங்கள் மீது உங்க முதலமைச்சர் மர்மம் தொடர்பான ஒரு விசாரணை கமிஷன் இருக்கிறது ஏற்கனவே பகிரங்கமான பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஊழல் வழக்குகள் நீங்கள் எடுத்துங்க எத்தனை குற்றச்சாட்டுகள் நீங்கள் சேகர் ரெட்டி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த படம் இப்படிங்க விஷயத்தில் அதே மாதிரி நீங்கள் வந்து குட்கா ஊழல் எடுத்துங்க நெடுஞ்சாலைத்துறை ஊழல் எத்தனை அடுக்கடுக்கான குடிச்சுமா இதை வந்து திமுக சார்ந்த திமுக எங்க மேலே என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் அதான் இப்போ என்னன்னா இப்போ திமுகவும் அதிமுக இப்படி மாறி மாறி வந்து குடிசல் முன் வச்சுக்கும்போது இது வெகுஜன மக்கள் மத்தியில் இரண்டு திராவிட கட்சிகளுமே இப்படி தாங்க ஒரு பிம்மத்தை உருவாக்காதா அது நான் என்ன கேட்குறேன்னா நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைனா நான் ஒரு நான் வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்ப நான் உங்ககிட்ட கேட்குறேன் என் குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தை நீ கொண்டு வா அப்படின்ட்டு அதுதானே ஒரு நேச்சரில் நீ வா விவாதி நான் என்ன குற்றம் செஞ்சுருக்கேன் என் குற்றத்துக்கான எவிடன்ஸ் என்ன நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் என்னை குற்றவாளின்ட்டு இல்லை வேற எங்கேயாவது எவிடன்ஸ் இருக்கா நாங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கோமா ஆனா நீங்க தண்டிக்கப்பட்டிருக்கீங்க தண்டிக்கப்பட்டது மட்டும் இல்லை இன்னும் பல வழக்குகள் உங்கள் மீது இப்போ நடந்து இப்போ நீங்க வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக என்னென்ன வழக்குகள் உங்க மேலே இருக்குன்றதை குறிப்பிட்டு சொல்றீங்க அதிமுக சோட எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க ரொம்ப எளிமையான மனிதராக தான் நுழைஞ்சார் நுழைஞ்சாரு மரியாதைக்குரிய திரு ஆராஜா அவர்கள் இன்றைக்கு எப்படி அவர்கிட்ட இவ்வளோ கூட சொத்துக்கள் இருக்கு இவ்வளோ பணக்காரர் எப்படி மாறினாருன்னு ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி முன்வைக்கும்போது அது மக்கள் மத்தியில் ஒரு தரான விமானத்தை உருவாக்காதான்னு கேட்கறாங்க நான் என்ன கேட்குறேன் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து நான் கேட்குறேன் உங்களுக்கு அரசு சொத்துக்கள் அல்லது அது சார்ந்து உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குதுன்னா அமலாக்கத்துறை உங்ககிட்ட தானே இருக்கு விசாரணை பண்ணுங்க இப்போ நான் ஒரு அரசியல் இருக்கேன் நான் அரசியலில் இருக்கேன்னா அரசியல் ஒன்றும் சம்பளம் கொடுக்காது கண்டிப்பா ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் தொழில் பண்ணுவேன் இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு வணிகம் செய்யறேன்னா ஒரு வணிகம் செய்வேன் அரசியல் இருக்கவன் எல்லாருமே அப்போ வந்துட்டு அவன் அவன் எல்லாம் பிச்சை எடுக்கணுமா எனக்கு அது புரியல நான் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டேன்னு உங்கள்கிட்ட சாட்சி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட அரசாங்கம் இருக்குது சார் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது உங்கள்கிட்ட விசாரணை அமைப்புகள் இருக்குது ப்ரூவ் பண்ணுங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க ஆனால் நீங்கள் ஏன் பொதுவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை அப்படியே பண்ணிட்டே இருக்காங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி விவசாயம் பண்ணி எவ்வளோ சொத்த சம்பாதிச்சார் எந்த ஊரில் போய் ஒரு விவசாயம் பண்ணிணாரு இல்லை அவர் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் இருக்காண்ணா எனக்கு புரியலை இப்போ ஒவ்வொரு அமைச்சரும் ஓபிஎஸோடய சொத்தெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அவர் எவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு டீ கடைக்கார தானே வந்துட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு இன்றைக்கி ஓபிஎஸோடய சொத்து மதிப்புங்கிறது என்ன அவருடைய பையனோட சொத்து மதிப்புங்கிறது என்ன

வெவ்வேறு பொய்களை வந்து எங்கள் மேலே வாரி இறைக்கிறாங்க ஜனங்க அதை ஒருபோதும் நம்ப போகிறதில்ல ஏன்னா இவங்களுடைய ஊழலின் லட்சணம்ங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது ஒரு முழுக்க முழுக்க கமிஷன் மேலேயே போயிட்டுருக்க ஒரு ஆட்சி அதை தவிர வேறு எதுவுமே இங்கே நடக்கலை அதனால் எங்களுக்கு இந்த குற்றச்சாட்டுகளில் வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா நீதிமன்றத்தை சந்திக்கணுமா சந்திக்கிறோம் பொதுவெளியில் சந்திக்கணுமா சந்திக்கிறோம் முதல்ல மேடை போட்டு பேசணுமா பேசுகிறோம் நீ எங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டை ப்ரூவ் பண்ணு

எட்டு வழிச்சாலையை வந்து தொடரலாம் அப்படிங்கிறது போல தான் வந்து அந்த பேச்சிலையும் அந்த அறிப்பிலையும் வந்திருக்குது திமுக தொடர்ந்து எட்டு சாலையை மறுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப குறிப்பாக இதை வந்து விவசாய நிலங்களை பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இதுக்கு அதிமுக அரசு என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை இந்த எட்டு சாலை திட்டமே வந்து மத்திய அரசோடு சேர்ந்துட்டு மாநில அரசு கொண்டு வந்த ஒரு விஷயம் தானே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிரச்சனைங்கிறது இந்த எட்டு சாலை திட்டம் கூடாதுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு ஆனால் நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு வந்து கொடுக்குறாங்கன்னா இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அரசாணை முறையானதாக இல்லை அதாவது அவங்கள்ட்ட வந்து விவசாயிகள்கிட்ட கருத்து கேட்கல அவங்களுடைய சம்மந்தத்தை முழுமையாக வாங்கலை இல்லைன்னா வந்து ஒரு இது இது அதனால் ஒரு புதிய அரசாணையை பிறப்பித்து அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு கத்தியால குத்துறேன் அப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அது துருப்பிடித்த கத்தி அதில் குத்தாத ஒரு நல்ல கத்தியா பார்த்து நீ குத்து அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது இருக்கு சுற்றுச்சூழல் இதோட அனுமதி வாங்கணும் இதெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய மூடு எல்லா அமைப்புகளும் இங்கே செயல்படுது செய் உச்ச நீதிமன்றமும் சொல்றீங்களா சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோட அனுமதி வாங்குறது இல்லை மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்கறது இதெல்லாம் எப்படி ஃபோக்கஸாக நடக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த திட்டம் வந்ததுன்னு சொன்னால் எவ்வளவு தூரம் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் விவசாயிகள் எவ்வளவு நிலங்களை எதிரே இழப்பாங்க அப்படிங்கிறதா இங்கே ஆர்குமெண்ட்டு அப்படி பார்க்குறப்ப ஒரு பக்கம் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவிக்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டு வழிச்சாலை போட்டு அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளெல்லாம் வந்து காலி பண்ணுவேன்னு சொல்றீங்க அப்போ என்னன்னா பத்தாரங்குடியோட ப்ராஜெக்ட் சார் அதில் வந்து நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு எப்படியும் கமிஷன் இருக்குது அப்போ பத்தாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த எலெக்ஷன் டைம் தான் கமிஷன் கிடைக்கும் அதுக்காக அவசர அவசரமாக இதை கொண்டு வரதுக்கு தான் தாறுமாறாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசாணைகளை பிறப்பித்தாங்க இப்போ அதை கரெக்ட் பண்ணுறது தான் நீதிமன்றம் முயற்சிக்கிறதே ஒழிய இது விவசாயிகளுக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை ஆனால் இவங்க உண்மையிலேயே இந்த திட்டத்தை இவங்க வந்து கைவிட்ற பட்சத்தில் நீதிமன்றத்தில் கடுமையாக ஆர்கியூ பண்ணியிருக்க முடியும் கொள்கை ரீதியாக நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியும் இல்லை இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ எட்டு வழிச்சாலை இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த எட்டு வழிச்சாலை இல்லை தான் தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் தேங்கியிருக்கேன் நீங்கள் இந்தியாவிலேயே நீங்கள் ரஜினிகாந்த் சொல்கிறாரு இது போன்ற டெவலப்மெண்ட் பக்ஸாம் வந்து ஒதுக்கக்கூடாது விவசாயிகளுக்கு என்ன இழப்பு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் ரோடு ஒரு வசதியாக இருக்கலாம் இல்லை பல்வேறு மின்சாரம் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் பல ஸ்டேட்டோட பெரும்பாலான ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயுமே விஷயமா ஆனால் இப்போ ஏற்கனவே இருக்குது இந்த ரோடு இந்த நான்கு வழிச்சாலை இந்த மாதிரி நிறையா ஒரு குக்கிராமங்கள் வரைக்கும் கூட இணைக்கப்பட்டுருச்சு குடி தண்ணீர் எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க எவ்வளோ முதலீட்டை ஈர்த்திங்க இல்லை எட்டு வழிச்சாலை இல்லைன்னு தான் இங்கே யார் முதலீட்டாளர்கள் வரமாட்டேங்கிறாங்களா நீங்கள் யோசிப்போம் அப்போ என்னென்னா உங்களுடைய தொழில் கொள்கைகள் அதில் இருக்கக்கூடிய லஞ்சம் இருக்கு பயந்துக்கிட்டு எவனைமே இங்கே தொழில் தொடங்க வரமாட்டேங்கிறான் இதுதான் இங்கே பிரச்சனை அப்படி பார்க்குறப்போ இதில் பைசா அடிக்கிறதுக்காக இந்த 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 திட்டத்தை கொண்டு வர்றாங்களே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எட்டு சாலை வந்தால் தான் டெவலப்மெண்ட் வரும்ங்கிறது ஒரு பொய் அது ஒரு பச்சை பொய் அது ஏன்னா இங்கே ஏற்கனவே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் என்ன இது ஊழல் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் சொல்றேன் கமிஷன் சார் நான் தான் சொல்லுறேன் பத்தாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபா நீங்கள் கமிஷன் அடிக்கலாம் அது ஒரு பெரிய அமௌண்ட் அது அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் இவங்க பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த விதமான அல்லது தொழில் வளர்ச்சிக்கோ பொருளாதார வளர்ச்சிக்கோ எந்த காண்ட்ரிபியூஷனையும் அந்த சாலை பண்ண போகிறது கிடையாது நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் நிறைய தொழிற்சாலைகள் சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிறாங்க சீக்கிரமாக போய் வந்துடலாம் என்ன சார் பண்ண போறீங்க இங்கே சீக்கிரம் போயிடுறீங்க ஒரு நாலு மணி நேரத்தில் போகிற இடத்துல நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் போயிடுறீங்க போய் இங்கே என்ன பண்ண போறீங்க அங்கே போய் பெரிய ஐடி பார்க்கெலாம் கொண்டு வர போறீங்களா பெரிய இண்டஸ்ட்ரியல் பூங்காக்கள் இங்கே உருவாக்க போகிறீங்களா அதுக்கான ஸ்கீம் என்ன உங்களுக்கு இல்லை யாராவது இங்கே எட்டு வழிச்சால இல்லைங்கிறதுனால நாங்கள் இந்த தொழிலெலாம் தொடங்க மாட்டோம்னு யாராவது இங்கே சொன்னாங்களா வந்து நம்ம ஒன்று பேசுகிறப்போ வந்து லாஜிக்கலாக பேசணும் ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப அதோடைய பர்பஸ் என்ன நான் கேட்க விரும்புறது அதுதான் நீங்கள் சீக்கிரமாக போய் இங்கே என்ன பண்ண போகிறீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லை சொந்த ஊருக்கு வேணால் சீக்கிரமாக போகலான்னு சொல்லுங்கள் அவர் ஃப்ளைட்டில் போட்டோம் ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதனால் என்ன வேலைவாய்ப்பு இருக்க போகுது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில் கொள்கை என்கிறது என்ன ரொம்ப சீக்கிரம் போயிடலாம் இங்கே வந்து தொழில் வளர்ச்சி வரும்னா ஒரு எவிடன்ஸ் கொடுங்க இங்கே இதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் நடக்கும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கமிஷன் அடிக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு கொடூரமான திட்டம் இது அதை தவிர அதில் எதுவுமே கிடையாது விவசாயிகள் பற்றி நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க விவசாயிகள் சார்ந்த இந்த வேளாண் சட்டங்கள் தான் வந்து ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் வட இந்தியாவில் தான் அதிகமான விவசாயிகள் போராடுறாங்க தமிழகம் போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் வந்து அதிகமான ஒரு போராட்ட குரல் கேட்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இன்னொன்று ஹரியானா மாநில விவசாயிகள் சங்கம் கூட இப்போ வந்து ஒரு சில குறிப்பிட்ட திருத்தங்களை செய்துவிட்டால் நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முழு துறை அமைச்சர் முன்வைச்சதாக சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டம் அதான் சார் அது வந்து ஏன் வந்து இப்போ பஞ்சாப் ஹரியானாவில் இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அலையாக மாறுதுன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் முழுக்க முழுக்க விவசாயத்தை பெருமளவு சார்ந்த மாண்டிய ஒரு ஸ்டேட் வந்துட்டு அப்போ அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உடனடியாக நேரடியாக பாதிப்பு பாதிப்பவங்க உடனடியாக உணர்றாங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு செமி அக்ரிகல்ச்சரல் ஒரு செமி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆனால் கூட இன்றைக்கி நம்ம திமுகவும் தலைமை கட்சிகளும் நேற்று ஒரு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை வந்து முன்னெடுத்தோம் தேசிய அளவில் நடக்கிற இந்த போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வந்து திமுக வந்து செஞ்சுது இன்னைக்கு மக்களை திட்டத்துல ஒரு பெரிய பணியில் எப்படி நாங்கள் சிஐக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாடு வந்து திமுக முன்னணி நின்றுதோ அதே மாதிரி பல விஷயங்களையும் நாங்க சேர்ந்து பயணம் பெறோம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதை வந்து நிறைய பொய்கள் இந்த சட்டத்தை பத்தி சொல்றாங்க இப்ப ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை வந்து கொடுத்துக்க இது இல்லைங்கிறது ஒரு ஒரு பெரிய பிரச்சனைனா அது மட்டும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு பொருளை எப்படி உற்பத்தி பண்ண போகிறீங்க இப்போ விவசாயிங்கிறத அந்தந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான சந்தேகங்கள்லாம் இது பண்ணுறாங்க இந்த இடைத்தரகர்கள்லாம் ஒரு பெரிய வில்லன் மாதிரி செத்திருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு இடைத்தரகருக்கும் ஒரு கிராமத்துக்கு விவசாயிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தேவைப்படுற நேரத்தில் கடன் கொடுப்பான் ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து உங்ககிட்ட அவன் கொஞ்சம் வந்து விவசாயிகள் வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னென்னா உங்கள ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிக்கிறான்னு வச்சுங்க அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டையே கொள்ளையடிச்சு கொண்டு போகிற இல்லையா அவனை கொண்டு வந்து வைக்கிறீங்க அந்த பிட் பாக்கெட் காரனை நான் விளக்கிறேன் அதுக்கு பதிலாக நீ இவங்கிட்டே இரு அப்படின்னு இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒப்பந்த விவசாய முறையில் இப்போ கரும்பு விவசாயிகள் இருக்காங்கல்ல நிறைய ஆலைகளோடு ஒப்பந்தம் பண்ணாங்க அவங்களுக்கு பைசா வரலங்கிறது வேறு விஷயம் அதுக்கு விவசாயிகள்லாம் தொங்கிகிட்டு இருக்கான் இதோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கரும்பு விவசாயி நீங்கள் ஒரு ஆலையோடு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அந்த ஒப்பந்தத்தின்படி நீங்கள் எங்கள் கரும்பு வச்சு கொடுக்கணும் இப்போ அந்த ஆலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் கரெக்டாக ஆகிடுதுன்னு வச்சுங்க திவால் ஆகிடுதுன்னு வச்சுங்க அப்படி திவால் ஆகிடுச்சுன்னா அந்த பேங்க் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் லேண்டில் அட்டாச் பண்ணணும் அந்த ஆலை வாங்கின கடனுக்கு கட்ட முடியலன்னா ஏன்னா இந்த ஆலை இந்த நிலங்களை காட்டி தான் அவன் கடன் வாங்கியிருக்கேன் பேங்கில் அப்போ ஒரு விவசாயி தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தன்னுடைய லேண்டை இழப்பான் இன்னொன்று நீங்கள் ஒரு பதுக்கல் சட்டம் எடுத்துங்க பதுக்கல் வந்து எதுக்கு அத்தியாவசிய பொருளெலாம் பதுக்கி வைக்கக்கூடாதுங்கிறது தான்

மிகப்பெரிய மீன்பிடி நிறுவனங்களுக்கு கார்பரேட்டுகள் கையில் ஒப்படைக்கிறதுக்காக அங்கே வந்து இந்த பெரிய துறைமுகங்களை வந்து உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ற லோக்கல் பீப்புள் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் இப்போ உதாரணமாக நான் வந்து ஒன்று சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எடுத்துங்க ஒரு தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்புகளை யார் கொடுக்குறாங்கன்னா இங்கே இருக்க விவசாயமும் சிறு குறு தொழில்கள் தான் கொடுக்குது ஓகே தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்பு ஒரு கிராமத்தில் ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில் நாலு பேர் வேலை செய்வோம் ஒரு நூறு கடை இருக்குன்னு வச்சுங்க அப்போ ஒரு நாலு நாலு பேராக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறான் அவங்க ஊரில் ஒரு பெரிய ஒரு கார்பரேட் ஸ்டோர்னு வருது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு அவன் வேலை கொடுக்குறான்னு வைங்க ஐநூறு பேர் வேலையை காலி பண்ணிட்டு அந்த கடைகள் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் இப்போ ஜிஎஸ்டி வந்தப்போ அதுதான் நடந்தது பணமதி நீக்க வந்தப்போ அதுதான் நடந்தது அப்போது அவன் வேலை கொடுப்பான் நல்லா யூனிஃபார்ம்லாம் கொடுத்து தொப்பியெல்லாம் கொடுத்து கூட கார்பரேட் செயலில் கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வர்றப்ப என்னன்னு பாருங்கள் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுப்பான் ஆனால் இன்விசிபிளாக ஆயிரம் பேருக்கு வேலை போயிருக்கும் ஓகே ஆயிரம் பேருக்கு வேலை போயிருக்கும் இதுதான் இந்த கார்பரேட் தேர்வினுடைய ஒரு விஷயம் வெளியே பார்க்குறப்ப இந்த நூறு பேருக்கு வேலை கொடுத்ததை பற்றி சொல்லுவாங்க பெருசாக இந்த இந்த நிறுவனங்கள்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வேலை கிடைக்கணும் இப்போ கார்ப்ரேட் பாலிசியை என்ன சொல்கிறாங்கன்னா முதலீட்டுக்கும் வேலை வாய்ப்புக்கு சம்மந்தம் இல்லை இப்போ வந்து ஒருத்தர் பெரிய முதலீட்டை கொண்டு வர்றாரு அவர் இவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு கண்டிஷன்லாம் கிடையாது

இதில் வந்து எல்லாரும் விவசாயி பாதிக்கப்படுவாங்கிற ஒரு ஆங்கிலம் மட்டும்தான் பேசுகிறாங்க இதோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால தான் விவசாயத்தில் ஈடுபடாதவங்களுக்கு இந்த மூணு சட்டங்களும் ஒரு மிகப்பெரிய எப்படி எப்படி பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு கோதுமை சார் கோதுமை விளையுதுன்னு வச்சுக்கோங்க கோதுமை இந்த வருஷம் வந்து ஒப்பந்தம் போடுவான் அதாவது வழக்கமாக மண்டிகள் மூலம் கிடைக்கிறத விட அதிகமாக பைசா கூட உங்களுக்கு தரேன்னு சொல்லுவான் அப்போது எல்லாம் கோதுமை போடுவாங்க போட்டு அவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டோர் ஹவுசஸ் உருவாக்குவாங்க உருவாக்கி ஃபுல்லாக கோதுமை வந்து ஸ்டாக் பண்ணிருக்கோம் ஒரு செயற்கையை ஒரு தட்டுப்பட்ட அவங்களால் உருவாக்க முடியும் ஏன்னா இப்போ அந்த சட்டத்தில் இல்லாத நீக்கியாச்சு பதிக்கக்கூடாதுங்கிறத உருவாக்குனதுக்கு அப்புறம் விலையற்ற ஏற்படும் மார்க்கெட்டில் அப்போ அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ் அந்த நேரத்தில் அவங்க போது சாதாரண உகர் வரும் பாதிக்கப்படுவோம் பாதிக்கப்படுவான் ஏன்னா இன்னைக்கு அதிக விலை கொடுத்து வாங்கினதை இப்போ விவசாயி உற்பத்தி அதிகமான விலை குறையும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஆனால் இதில் பாதிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மொத்தமாக வந்து ஒரு குறிப்பிட்ட வகை பயிரையோ அல்லது உணவுப் பொருளையோ வாங்கி உங்கள் ஸ்டாக் பண்ணிவிட்டு அதை பதப்படுத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சிஸ்டம் அவங்ககிட்ட இருக்குது அப்போ என்னென்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற கோதுமையை நாளைக்கு இரநூறுவா விற்றாலும் நீங்கள் வாங்குதான் மார்க்கெட்டில் கோதுமையே கிடையாது அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நீ கோதுமை போடக்கூடாது நீ பருத்தி போடுன்னு சொல்லுவான் ஸோ செயற்கையாக ஒரு டிமாண்ட் உருவாக்கப்படுது அப்போ அப்போ என்னென்னா எல்லா விவசாயியும் வந்துட்டு அவன் என்ன பயிரை போட சொல்கிறானோ அதுதான் போடுவான் அப்போ செயற்கையாக ஒரு டிமாண்டை நீங்கள் சொன்ன மாதிரி உருவாக்குறது புறம் இப்போ இந்த வருஷம் கோதுமை அதிகமாயிருச்சா அடுத்த வருஷம் இந்த வருஷம் கொடுத்த விலையை வந்து விவசாயி கொடுக்க மாட்டான் ஏன்னா எனக்கு அவ்வளோ கோதுமை தேவையில்லை நான் இந்த விலைக்கு தான் வாங்க முடியும் அப்படின்னா அடுத்த வருஷம் ஒப்பந்தம் சொல்லுவான் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு கார்பெட் வந்து கோதுமை ஒரு விவசாயியாக என்கிட்ட வாங்குதுன்னா அடுத்த வருஷம் நான் இருபது ரூபா தான் தருவேம்மா அதனால தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணு எந்த தனியார் வாங்கினாலும் சரி கார்பரேட் வாங்கினாலும் சரி ஒரு மண்டி வியாபாரி வாங்கினாலும் சரி இந்த விலைக்கு குறைவாக வாங்கக்கூடாதுன்னா அதை செய்ய தயாராக இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க யாருக்கானது அப்போ இன்னொன்று என்ன ஒரு தந்திரமா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒப்பந்தம் போடுறதும் போடாததும் உங்க இஷ்டம் ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே அப்படிங்கிறாங்க இப்போ உட்பட்டது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் முன் வைக்கிறாங்க இப்போ உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குரு விவசாயி இருக்கான் அதில் வந்து மக்களுக்கு பொதுவாக ஒரு அதிக விலை ஃபஸ்ட்டு இனிஷியலாக கிடைக்குதுன்னா இப்போ நீங்கள் ஓலா வந்துச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டாயி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் ரேட்டோட அதிகமான ரேட் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் ஒரு இனிஷியலாக வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி இனிஷியலாக அதிகமாக விலை கொடுக்குறப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு டெக்னிக்காக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க ஒரு எட்டு பேர் வந்து அந்த இதில் சேர்ந்துருவோம் ஒப்பந்த விவசாயியாக சேர்ந்துருவான் இந்த ரெண்டு பேர் மட்டும் சேராமல் இருப்பான் அவன் எப்படி தனித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா மண்டிகள்லாம் காலி ஆகிடும் ஓகே அவன்கிட்ட யார் வாங்குவா பொருள் பெரிய கொள்முதல் அவங்கள போயாங்க ஏன்னா அவன்ட்டு அவன் விளைவிக்கிற யார் வாங்குவா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது நியாய விலைக்கடைகளில் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியாது எல்லாமே சந்தையோட கையில் கொடுத்துறது இவ்வளோதான் மேட்ரு அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து நான் எல்லாம் ஒப்பந்தம்லாம் போட மாட்டேங்குது தனியாக விளைய வச்சின்னா அவன் தீவளையா இருக்கான் அவன் இந்த மார்க்கெட்டோட ஒரு பெரிய தானே அவன் இருக்கான் இதை வந்து கேட்டோம்னு சொன்னன்னா வந்து நாங்கள் வர நிர்பந்தம் பண்ணலை அது பண்ணலை நீங்கள் ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது எம்எஸ் ராமநாதன் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ வருஷங்கள் ஆகிடுச்சு அதை கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அதை கார்பரேட்டுங்க ஏற்றுக்க மாட்டான் அவன் அன்னைக்கு சந்தையில் ஒரு டிமாண்டை உருவாக்குவான் அவன்கிட்ட டிமா அதிகமாக பொருள் இருந்துச்சுன்னா இவன்ட்ட குறைவாக தான் விவசாயிட்ட வாங்குவான் இவ்வளோதான் மேட்ரு ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து இந்த வெண்ணிலா இது தானியம் இருக்குது இல்லையா இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அது அமெரிக்காவில் ஒரு பெரிய டிமாண்ட் உள்ள ஒரு விஷயம் அவருக்காக இங்கே நிறைய இயற்கை பேரிடர்கள்லாம் வந்து அதை அழிஞ்சு போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறான் இங்கே இந்தியாவில் வந்து வெண்ணிலா விவசாயம் பண்ண சொல்கிறான் வயநாடு பகுதியில் கேரளாவில் முழுக்க வெண்ணிலா பயிர் போடுறான் ஆரம்பத்தில் ஒரு கிலோ வந்து ரூபாய்க்கு வாங்குறான் ஒரு கிலோ ஒரு கிலோ ரூபாய்க்கு வாங்குகிறான் அந்த வெண்ணிலா அந்த தானியத்தை அப்போது எல்லா விவசாயம் அந்த இதுக்குள்ளே போடுறான் போனோடன பெரிய அளவுக்கு ஏற்றுமதி நெல் விளைஞ்சிக்கிட்டு இருந்த இடத்துல அப்புறம் என்னாச்சுன்னு பாருங்கள் அவனுக்கு டிமாண்ட் வந்து சப்போ இது பூர்த்தி ஆயிடுச்சு அப்புறம் அவங்க திரும்ப உற்பத்தி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இங்கே என்ன பண்ணுறான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு கிலோ வெண்ணிலாவோட விலை இப்போ எவ்வளோ தெரியுமா பர்ச்சேஸ் பண்ணுறான் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறான் இது ரெண்டாயிரத்து நடந்தது இந்த விஷயம் இதே தான் இந்த கார்பரேட் வர்த்தகத்தில் நடக்கும் ஏகப்பட்ட உதாரணம் நீங்கள் பஞ்சாப்பில் எல்லாம் இந்த இது உருளைக்கிழங்கு போகிறது பெப்சி கம்பெனிக்காரன் ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விலை கொடுக்க முடியாது அப்புறம் குவாலிட்டி இல்லைம்மா அவன் ஒரு குவாலிட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பான் நம்ம நீங்கள் வந்து நம்ம பருவநிலையிலையும் இதுலையும் நம்ம விவசாயிகள் வந்து அதுக்கு கொஞ்சம் கம்மியாக அவன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா என் குவாலிட்டி படி இல்லைனா எடுத்துக்க முடியாதுமா இதை எடுத்துக்க முடியாத எங்கே கொண்டு போய் விற்பான் ஏன்னா இந்த மற்ற பிளேஸ் எல்லாம் போயிடுவாங்க இந்த மண்டி வியாபாரிகள் என்னை இடைத்தரங்குன்னு சொல்கிறவன் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்க மாட்டான் அப்போ அவன் ஃபிக்ஸ் பண்ணுற செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் அந்த விலைக்கு அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் இது எல்லாமே நடக்கும் இது எதுவுமே புரியாத மாதிரி இது ஏதோ மக்களுக்கு பெரிய ஒரு இது மாதிரி அவங்க இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு இந்திய விவசாய பொருளாதாரத்தின் மீதான ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்த மூணு சட்டம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்க வரோம் அப்படின்னு தான் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ ரஜினி வந்து ஆரம்பிக்க போறதா சொல்றாரு அதுவும் தமிழர் பேசியிருக்கிறாரா திமுக அதுக்கும் கூட ஒருபோதும் கூட வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நிச்சயமா தவிர பணவேண்ணன் சொல்லியிருக்காரு ரஜினி கமல் திமுக ஓட்டுகளை பிரிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல முதல்ல அரசியலில் யார் வேணாலும் வரலாம் சார் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஜென உரிமை ஆனா என்ன அடிப்படையாக கேட்குறேன்னா எல்லாத்தையும் மாற்றுவோம் நாங்கள் ஒரு மாற்றம் வர்றோம்னா எதிலிருந்து எது எது போகிறீங்கன்னு சொல்லுங்க இப்போ நாங்கள் கொண்டு மாறி மாறி திமுக அதிமுக வராங்க ஸோ அதை மாத்திரத்துக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கிற இல்லை நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு பதிலாக நாங்கள் வர்றோம்னு சொல்றீங்களா அவங்களுடைய கொள்கைகள் அவங்க இந்த சமூகத்தில் உருவாக்கின மாற்றங்களுக்கு தாண்டி நாங்கள் வேற மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்றீங்களா இது வரைக்கும் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் காட்டுங்க இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது அதெல்லாம் மாற்ற போறீங்களா இல்ல சமூக நீதிக் கொள்வை இட ஒதுக்கீடு இருக்கு எஜுகேஷன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் நம்ம நம்பர் ஒன்னு இல்ல இருக்க வந்துட்டு அதை மாத்தப் போறீங்களா ஹெல்த்தில் எடுத்துக்கோங்க எப்போவுமே முதல் அல்லது ரெண்டாம் மடத்துக்குள்ளே தமிழ்நாடு பல வருஷங்களா இருக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நீங்கள் என்ன வேண்டாலும் எடுத்துக்கோங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இதுல எதை நீங்கள் மாத்த போறீங்க இல்லை இப்போ அதிமுக மீது ஊழல் புகாரை திமுக சொல்றாங்க அப்படின்னா கமலோ ராஜனையும் உங்க ரெண்டு பேர் பேருமேலையுமே சொல்றான் நான் திரும்ப அதுதான் நான் கேட்குறேன் நீங்க ஊழல்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்க இல்லையா ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு இயக்கம் வந்துட்டு தொடர்ந்து ஒரு ஆட்சியில் இருக்கு அப்படி ஆட்சியில் இருக்கப்போ அவங்க கொண்டு வந்த நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது ஒரு சமூக மாற்றத்துக்காக ஊழலை யாரும் நியாயப்படுத்தலை அது எங்கே இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டியது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஊழல் மட்டும்தான் நடந்துச்சா அப்போ நீங்கள் சொல்லுங்க வந்துட்டு ஊழலுக்கு மட்டும்தான் நாங்கள் மாற்று மற்றபடி திராவிட இயக்க வளர்ச்சி அரசியல் தான் எங்களுடைய அரசியல் உங்களால சொல்ல சமூக நீதி அரசியலையோ அல்லது சமூக நீதிக்காக போடப்பட்ட திட்டங்களையோ அவர்கள் யாரும் மாற்ற போறது கிடையாது இல்ல அப்படி தான் செய்ய போறாங்க எல்லாத்தையும் மாத்துவோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் ரஜினி சொல்றாரு எல்லாத்தையும்னா என்னது இதெல்லாம் தானே நீங்க தமிழ்நாட்டுல இப்ப நான் சொன்னேன் ஒரு பட்டியலே சொன்னதில்ல இது எல்லாத்தையும் மாத்த போறீங்களா

நான் கேட்குறது அதுதான் அது மட்டும் இல்லை அதுக்காக கவர்மெண்ட் பாலிசியே மாற்றுறாங்க இன்னைக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசணும் தெளிவாக ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஏன் கவுர்மெண்ட் பாலிசியை மாற்றுறாங்கன்னு எதுக்கு கார்பரேட்டுக்காக வந்து பிஜேபி வேலை செய்யுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இவங்களோட ஆட்சியை தாங்கி பிடிக்கிறதுக்கு வழியாகவும் அல்லது வேற பொருளாதார ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்போ வந்துட்டு அதை வந்து இவங்க ஊழல்னு சொல்கிறது கிடையாது உங்களுக்கு முன்ன வந்து ஒரு ஆயிரரூவா லஞ்சம் வாங்குவான் ரெண்டாயிரவா லஞ்சம் வாங்குவான் அவன் ஊழல்வாதி

அதனால வந்து அவங்க என்ன ஆன்மீக அரசியல் பேசுறாரு ஆன்மீக அரசியல் வந்து பேசணும்னு சொன்னா இப்போ நாங்கள் நாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோம் இது ஆன்மீக அரசியல் இல்லையா ஏழை சிரிப்பில் இறைவனை காண்புன்னு சொல்றோம் இது ஆன்மீக அரசியல் இல்லையா அப்படி பார்த்தோம்னா நாங்க ஒரு புது விதமான ஆன்மீக அரசியலும் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துச்சு சாதி மதம் கிடந்த நீங்க உண்மையிலே சொல்றேன் கண்டிப்பா அதாவது ஒன்றே குலம் ஒருவனையும் தேவனுங்கிறது ஒரு ஆன்மீக அரசியல் இல்லையா ஏறையின் சிரிப்பு இறைவனை கண்போங்கிறது ஒரு ஆன்மீக அரசியல் இல்லையா அப்போ தாண்டி உங்க ஆன்மீக அரசியல் என்னன்னு சொல்லுங்க நான் எங்களுக்கு ஒரு ஆன்மீக அரசியல் இருக்கு சார் அதை நாங்க சொல்கிறோம் ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா அண்ணா சொல்லிட்டாரு இதுதான் திமுகவுடைய ஒரு சமய கொள்கை அப்படின்ட்டு அப்போ எல்லா மதங்களுக்கு இடையில சமத்துவோம் அதுதான் எங்க கொள்கை இது எங்கிட்ட அதேதான் ரஜினியும் சொல்றாரு மதச்சார்பற்ற சாதி மத பேதமற்ற அதான் என்ன விஷயற்றன்னு சொல்றாங்க அதே அதே நாங்களும் சொல்லியிருக்கோம் அதுல இருந்து எங்கே மாற்றுது இருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வரியை தூண்டுறோம்னு சொல்லியிருக்கோமா இல்லை மாற்றாக தான் வரணுமா சார் வரவே கூடாது இல்லை நான் என்னென்ன மாற்று வாங்க சார் எதை மாற்ற போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் இல்லாத ஒன்று மாற்றுவேன்னா நீங்கள் முதல்ல மாற வேண்டியது நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பிரச்சனை ஒன்றும் வேண்டாம் சார் நீங்கள் இன்றைக்கி நாடு முழுக்க இவ்வளோ பெரிய விவசாயிகள் போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தில் ரஜினியோட ஸ்டாண்ட் என்ன இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அவர் கட்சி என்னைக்கு ஆரம்பிப்பார் ஆரம்பிக்க மாட்டார் இதை பற்றி பேசிட்டே இருக்கும் இந்த பிரச்சனையில் ரஜினிக்கு கருத்தே கிடையாது ஏன் அவர் ஒரு பப்ளிக் பர்சன வந்து எல்லாத்துக்கும் கருத்துக்கணும்னு அவசியம் கிடையாது விவசாய அரசியலுக்கு வரணும் ஒப்படியும் இல்லாதவங்க ஏன் அரசியலுக்கு வரணும் இது வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் பட்ட கருத்து இல்ல இது கோடிக்கணக்கான விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க மக்களத்துல போய் ஓட்டு கேட்க போறீங்க இப்போ கமல் எதுக்காக சூறப்பாக்கு இந்த ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது கமல் மட்டும் இல்ல கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாரணையுடனே நிறுத்தன்னு சொல்லிட்டு கவர்மெண்டுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரப்பாவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட்டு கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட்டு அப்போ ஒரு ஏஜென்ட்டுக்கு பிரச்சனை வரப்ப இன்னொரு ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டா வர்றதுங்கிறது நேச்சுரல் இதில் இந்த விசாரணையை பற்றி இவங்க ஏன் பயப்படுறாங்க இவங்க எல்லாருமே நீங்க விசாரணை வருது இப்போ அவருடைய மகளுக்கு வந்து போட்டு கொடுக்கணும் விதிமுறைகளை மீறி சார்ஜஸ் லெக்சரஸ் அப்பாயின்மெண்ட்ல பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு மொட்டை கடைதாசி இல்லை தன் பேரோட அடையாளத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து விசாரணை பண்ண வேண்டாமா இன்னொன்று வந்து இவரையும் வந்து இதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிறப்பு அந்தஸ்ட் நான் பெற்றுத் தருவேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெர்மனெண்ட்டு ஆசிரியர்களே நியமிக்கப்படலை பல வருஷங்களில் இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து காரணம் என்ன ரிசர்வேஷன் கொடுக்கணும் உங்களுக்குன்னு டெம்பரவரி ஆசிரியர்களுக்கு அந்த இதில் வர மாட்டாங்க அப்போ சிறப்பு அந்தஸ்ட்டு கொடுத்துட்டோன்னு சொன்னால் வந்து ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்காக தந்திரமாக நானே பணம் திரட்டி இதை வந்து சிறப்பு அந்தஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் யார் சார் பணம் திரட்ட நீங்கள் யார் இது நீங்கள் உருவாக்கணும் யூனிவர்சிட்டியாக இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேட்டோட ரிசோர்ஸ் வந்து நாங்கள் உருவாக்குன யூனிவர்சிட்டி இது அதுக்கு ஒவ்வொரு செங்கலும் எங்களோடது நீங்கள் யார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தரக்கு இல்லை திமுகவும் எதிர்க்கிறீங்க அதிமுகவும் இருக்கிறீங்க ஆனால் ஆதரிக்கிறதுனோ கமல் மட்டும் தானே இல்லை கமல் வந்து அவருக்கு வந்து இந்த விஷயத்தில் என்ன நாலேஜோடு இதை பண்றாருன்னு எனக்கு புரியல ஒன்றும் பிஜேபி அவருக்கு என்ன பிரச்சனை நான் நினைக்கிறேன்னா இப்போ ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேம்பர் பண்ணுறாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி இவரை கொஞ்சம் கண்டுக்காம விட்டுட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லை இல்லை நானும் உங்க பக்கம் தான் இருக்கேன் நான் பாருங்க உங்கள் ஆளை காப்பாற்றுறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து தனக்கு ஆதரவை கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுதே ஒழிய அது ஒரு லாஜிக்கே இல்லை இவர் ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக பேசுகிறாரு குற்றச்சாட்டுக்கு எதிராக பேசுகிறாரு கமலுக்கு என்ன தெரியும் அதுக்குள்ளே என்ன நடந்தது அவர் ஏதாவது விசாரணை கமிஷன் போட்டாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சமமான சான்றுகள் அவர்கிட்ட இருக்கா அவர் குற்றமற்றவர் சூரப்பா ஊழலை ஒழிக்க முயற்சி பண்ணால் என்ன ஊழல் ஒழிச்சார் அவர் அதுக்கு என்ன அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அப்பீஸ் பண்ணுறதுக்காக அவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ரஜினியை மட்டும் நீங்கள் கண்ட இது ரொம்ப அரவணைக்கிறீங்க என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்போ கமல் வந்து பிஜேபி ஆதரவையோ பிஜேபி கூட்டம் எதிர்பார்க்குறான்னு சொல்ல வரீங்க எங்கள் ரெண்டு பேருமே எலக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க திராவிடின் பாலிடிக்ஸ் வந்து டைலூட் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட ஏஜெண்டுகளை தான் நான் பார்க்குறேன் இது சொந்த கருத்து பிஜேபி ஏஜென்ட்கள்னு சொல்கிறீங்க இல்லை இவங்க வந்து டைலூட் பண்ணுறதுக்கு இப்போ ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன பண்ணாங்க இப்போ சிராக் பாஸ்வன் வந்துட்டு அனுப்பிச்சாங்க இல்லையா வந்துட்டு இங்கே இதில் வந்து பீகாரில் அப்போது எலெக்ஷன் டைமில் ஏதாவது ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டை வந்து டைலூட் பண்ணி ஏதாவது ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி ஒரு ஒரு நிலையற்ற ஒரு அரசாங்கத்தை இங்கே உருவாக்குறதன் மூலமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இங்கே கிடைக்காதான்னு பார்க்குறாங்க ஏன்னா இப்போ எண்பது சதவீத ஓட்டுகளை திமுகவும் அதிமுகவும் தான் வச்சிருக்கு இதை எப்படியாவது வந்து உடைக்கணும் இதுதான் இவங்க நோக்கம் வட இந்தியாவில் இருக்கிற அரசியலுங்கிறது வேறு தமிழ்நாட்டுங்கிற அரசியல் வேறு தமிழை ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியாக பார்த்து வச்சுருக்கான் வந்துட்டு நீங்கள் ஆன்மீகத்தை வச்சு அரசியலும் அரசியல் வச்சு ஆன்மீகத்துக்குள்ளே யாரும் போக முடியாது வேல் யாத்திரை எப்படி ஃபெயில் ஆச்சுங்கிறதை நம்ம பார்த்தோம் அப்படி பார்க்குறப்ப வந்து அவன் வந்து ஒரு மிகப்பெரிய பக்திமானாக இருந்தாலும் சரி அவன் அரசியல் டிசிஷன் வேறையாக கூட இருக்கும் ஒரு பக்தியோடு இருந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஓட்டு போடுவான் திமுக கூட ஓட்டு போடுவான் அதிமுக கூட ஓட்டு போடுவான் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அதனால வந்து இவங்க மத அரசியலை வச்சு இங்கே உள்ளே வரணும்னு நினைக்கிறது அதுக்கு இந்த மாதிரி குழப்பவாதிகளை உள்ள இறக்கி விட்றதெல்லாம் ஒருபோது வெற்றி பெறாது தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவோட அரசியல் இருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் நிச்சயமாக அதோட பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகனுடைய அடுத்த கட்ட அரசு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து உடைய வருகையும் கருத்து பேசுவதற்கு மிக நன்றி வணக்கம் அண்ணன் நண்பர்களே மீண்டும் ஒரு குடி பார்க்க இந்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்முடி வருமானம் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்